Hi friends, welcome to our channel. If you first time நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா கீழே உள்ள red color subscribe button-ஐ click பண்ணிட்டு பக்கத்துல உள்ள bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா வடை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ingredients-லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். ரெண்டு வத்தல் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயம் மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டி கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு 150 கிராம் கடலை பருப்பை ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கடலை பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு பிசையும் போது அதில் சேர்த்துக்கணும். அதனால் இப்போது மிக்சி ஜாரில் ரெண்டு வத்தல் அப்புறமா மூணு பல் பூண்டு கருவேப்பிலை இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஊத்திராதீங்க, வடை போடுறதுக்கு வராது. இது மாதிரி குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும். தண்ணியை அரைச்சிட்டிங்கன்னா வடை தட்டி போடுறதுக்கு வராது. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பருப்பை போட்டுக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா பெருஞ்சீரகமும் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி எல்லா மாவை உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா வடையை தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிட்டா தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெயை. நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா வடையை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வடையை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வடை வந்து கொஞ்சம் மொந்தலாக தானே தட்டி போடுறோம், உள்ளே வேகாது, வெளியே மட்டும் வெந்து கருப்பாயிரும். இப்போ நம்ம வடையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா வடையும் தட்டி போட்டு எடுத்துக்குவோம். எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.